ஸோ சேம் அதே தான் உங்களுக்கு 43 இன்ச் என்னுடைய சார்பாக கொடுக்குறேன் பிரதர். ஆ ஓகே சரிங்களா, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் சூஸ் பண்ணேன், இந்த டைம் நீங்கள் சூஸ் நான் சூஸ் பண்ணுறேன். என்னுடைய சார்பாக 43 இன்ச் அதாவது கீழே கமெண்ட்ஸில் என்னன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதை பெஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இது மூணுமே பண்ணிங்கன்னா இந்த ஒரு நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பண்ணிட்டேன்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கிவ்வே வேலை நீங்கள் இருப்பீங்க. ஒரு டிவி கிடையாது, 3 டிவி நான் கிவ்வே பார்த்தேன். ப்ரீஸாவில் போகிற எல்லா வீடியோவுமே நீங்கள் நிறைய காப்பி அடிக்கிறீங்க, ஆனால் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் நாங்கள் பண்ணுற நல்லது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் காப்பி அடிங்க, நாங்களும் சந்தோஷப்படி வைப்போம். நாங்கள் கிவ்வே கொடுத்து நாங்கள் டிவி போட்டிருக்கோம். நீங்கள் கண்டெய்னர் மேலே ஏறி நின்று டிவி காட்டுறது ஒரு என்னென்னமோ பண்ணுறீங்க, ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க. ஆனால் ஒரு டிவி முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு டிவி கிவ்வே பண்ணி போடுங்க. இது எங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் காப்பி அடிச்சு போடுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அது ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறாலும் நாங்களும். அதை வந்து நம்ம ப்ரீஸா எல்இடி டிவி ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா எம்இ விலாக்ஸ் சேனல்லேருந்து நம்ம 43 இன்ச்சஸ் வந்து கிவ்வே பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் இருக்கிற லிட்டர் பேட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கும். இப்போ வந்து கஸ்டமர் வீட்டில் தான் நம்ம முன்னாடி இருக்கோம், அவங்களுக்கு வந்து நம்ம கிவ்வே பண்ணியிருக்கோம். அவங்களோட சஜஷன் அவங்களோட ரிவ்யூலாம் நம்ம கேட்க இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இவங்களை பார்த்துருப்பீங்க. இவங்க அந்த பாலிமர் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடியாதவங்க இந்த மாதிரி வந்திருந்தாங்க. இவங்க அந்த இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்த பிறந்து கைகால் இது இல்லாமல் போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் தான் அவங்களை உட்கார வச்சு இவ்வளோ நாள் பார்த்துட்ருக்காங்க. அவங்கள அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் நம்ம வந்து ப்ரீஸாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக டிவி கிவ்வே பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் அவங்களோட ரிவ்யூ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க. தம்பி, உண்மையிலே நாங்கள் வந்து சின்ன டிவி தான் நாங்கள் கேட்டோம், ஆனால் இவ்வளோ பெரிய டிவி என்ன நாங்கள் எதிர்பார்க்கல. உண்மையில ரொம்ப மனசு சந்தோஷமாக நல்லா இருக்கு. உண்மையாக நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப 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 நன்றிங்க. பையனோட படிப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றிங்க. உதவி செஞ்ச ஒவ்வொருத்தருக்குமே சரி ரொம்ப எங்கள் மனப்பூர்வமாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்டு, பட் இவரும் வீட்டில் தான் இருக்கார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம கேட்கலாம். உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஒரு டீ வாங்கி கொடுக்குறவங்களும் யாரும் யோசிப்பாங்க இந்த காலத்தில். இந்த அம்மா விட்டு நல்ல வேலைக்கு எங்கேயும் போக முடியல, எங்களுக்கு எந்த ஒரு சொந்தம் பந்தம் இல்லை. இந்த அம்மாவால் முடியல, நானும் ஆற்றி பேசிட்டு என்னால் முடியல. பையன் படிக்கிற பையன், அவன் எப்படி படிக்கிறான் எதை படிக்கிறான்னு தெரியல. ஏதாவது ஏதாவது பண்ணணும். ஒரு சின்ன டிவி தான் நான் கேட்டு கேட்குற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. இதெல்லாம் கேட்டு உண்மையில் இந்த தம்பி உண்மையில் சாமி நான் கேட்குறதுக்கு மேலே உதவி செய்யுங்களே. தங்கம், நீங்கள் உயரத்தில் மட்டும் பெரிய ஆள் இல்லை, மனசில் எவ்வளோ பெரியவங்களாக இருக்கீங்க தங்கம். உண்மையில் நீங்கள் நல்லா இருக்கணும், வாழ்வாங்க, நல்லா வாழணும் சாமி. காட் பிளஸ் யூ மை சைல்டு. உண்மையில் நல்ல சாமி, கை எடுத்துக்க முறை எல்லாம் நல்லா இருக்கணுமா குடும்பம். நீங்கள் வந்த எல்லாருமே நல்லா இருக்கணும் சாமி. ரொம்ப நன்றிப்பா, கடவுள் உங்களை வாழ்த்தணும்ப்பா. அப்படியே இங்கே பாருங்கள், அவங்களோட வீடியோஸ் வந்து நிறைய பப்ளிசிட்டி ஆகிருக்கும். பாலிமர் சேனலில் முதற்கொண்டு அவங்க வந்திருக்காங்க. அவங்க பார்த்தாலே தெரியும் இவங்களுக்கு தான் இப்போ நம்ம வந்து கிவ்வே பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து வந்து ப்ரீஸாவோட கிவ் அவே ஓகேங்களா, பிரதர் வந்து சொன்னதை செஞ்சிட்டாரு. அதாவது கிவ் அவே எந்த இடத்துல பெஸ்ட்டாக போய் சேர்றதுக்கு நீங்களே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கோம். அதாவது அது மட்டும் இல்லாமல் ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டெயில்ன்றது கான்செப்ட் கேஷ் ஆன் டெலிவரி கொண்டு வந்து இவங்க மட்டும்தான் கண்டிப்பாக இல்லைங்களா. எவ்வளோ வருஷம் நம்ம பண்ணிட்டுருக்கிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம். நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து போனீங்கனாலும் நாங்கள் இருப்போம். ஆமாம், இப்போ நீங்கள் சும்மா ப்ரீஸா எல்இடி டிவி யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ கூட நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ இருக்கு, அதுவும் நம்ம சேனல்லயே இருக்கு, எம்இ விலாக்ஸ்லயே இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது எம்இ விலாக்ஸ்லயே இருக்கு கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கிவ் அவே தரேன்னு சொல்லிட்டு கொடுக்கலையே, என்ன இன்னும் ஒரு இதுவும் ரிசல்ட் வரமாட்டேதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா கிவ் அவே கொடுத்தோன்றது எங்க கொடுத்த பிரதர்? அரக்கோணம். அரக்கோணம், அரக்கோணம். ஓகே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா முடியாதவங்க, அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். அவங்க குழந்தை பிறந்ததுனால உடம்பு முடியாதவங்க, அவங்க அவங்க ஹஸ்பண்ட் தான் அவங்களை வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைய பாக்குற மாதிரி எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரியே நம்ம இது விசாரிச்சுட்டே இருந்தோம், கிவ்வே கொடுக்கணும் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இவங்க தெரியும், நம்ம கண்ணு மூலியமா கடவுள் மூலியமா நமக்கு இவங்க தெரிஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு போய் கிவ்வே கொடுத்துருக்கோம் நம்ம ப்ரீஸாலேருந்து. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலியமாகவும் இன்னொரு கிவ்வே இருக்குது. ஸோ வீடியோ ஃபைனல் வரைக்கும் பாருங்கள், அதில் என்ன கான்ட்ரஸ்ட், என்ன பண்ணலாம், என்ன ஏதுன்ற எல்லாமே தெரிஞ்சிடும். பிரதர், புதுசாக நிறைய பேர் வந்திருப்பாங்க,
ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஹோல்சேலேருந்து ரீட்டைல் எப்படி தரோம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க இது மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து டீலர்ஷிப் எடுத்து பண்ணும்போது அவங்ககிட்ட கை மாறும்போது வந்து அவங்களுக்கு ரேட் எச் ஆகும், அதனால ரேட் எச் ஆகும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது, நம்மளோட பிராண்டட் தான் எல்லாமே. ஸோ வந்து நமக்கு வர ப்ரைஸ்லேருந்து மற்றவங்கள மாதிரி நம்ம 5000 10000 இல்லை, 1000 கிடைச்சாலும் போதும் கஸ்டமருக்கு வந்து நாங்கள் அதுவும் அந்த 1000 கொடுக்குற 1000 வாரண்டியோட நாங்கள் கொடுத்துறோம் கஸ்டமர்கிட்ட. எவ்வளோ வருஷம் வாரண்டி? 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. நீங்கள் போய் ஒரு பிராண்டட் டிவியில் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு அவங்க சர்வீஸ் வாரண்டி தான் கொடுப்பாங்க 1 வருஷத்துக்கு. ஆனால் நான் கொடுக்குற 1 வருஷம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே நான் தந்துடுறேன் 1 வருஷத்துக்கு. சூப்பர், இதுதாங்க விஷயம். ரேஞ்சு என்ன ரேஞ்சு ஸ்டார்ட் அப் ஆகுது? நம்மகிட்ட வந்து எப்பவும் போல தான் 2999 ஸ்டார்டிங், 2999 ப்ரீஸால உங்களுக்கு டிவி ஸ்டார்ட். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா எல்லாருமே சொல்லுவாங்க 10 வருஷம் இருக்கு 20 வருஷம் இருக்கும், ஆனால் அப்படிலாம் கிடையாது. நாங்களும் சொல்கிறோம் 5 வருஷம் இருக்கோம், பட் நாங்கள் வந்து அதை சொல்லி தான் செல் பண்ணுவோம்னு எங்களுக்கு கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எல்லாமே நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து மற்றவங்க மாதிரி நாங்கள் கண்டெய்னர் காமிச்சு விற்கணும், ஒரு டிவி இவ்வளோ குடோனுக்கு முன்னாடி இப்படி நின்று போஸ்ட் கொடுத்து தான் விற்கணும் அப்படிலாம் எங்களுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் வாங்க வந்து எங்களோட குவாலிட்டி செக் பண்ணுங்கள், குவாலிட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஓகே, வித் கேஷ் ஆன் டெலிவரி? கேஷ் ஆன் டெலிவரி எங்கே இருந்து வேணால் கால் பண்ணுங்கள். கேஷ் ஆன் டெலிவரி 1 ரூபா பேமெண்ட் அட்வான்ஸ் இல்லாமல் உங்களுக்கு கொண்டு வந்து டெலிவரி உங்கள் வீட்டில் கொண்டு வந்து ஃபிட்டிங் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் நாங்கள் பேமெண்ட்டே வாங்குவோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து 1 ரூபா கூட நாங்கள் சார்ஜஸ் வாங்க மாட்டோம். ஓகே, ப்ரீஸான்ற நேம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ப்ரீஸா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தரைஸ்ட் ரிஜிஸ்டர்ட் பிராண்ட், கவர்மெண்ட் மூலமா ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு பிராண்டு உங்களுக்கு ப்ரீஸாங்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 3 இயர்ஸாக நாங்கள் வாரண்டி கொடுத்துட்றோம் உங்களுக்கு. நாங்கள் இது வந்து எதுக்காக ரிஜிஸ்டர் பண்ண பிராண்டை நீங்கள் வாங்கணுங்கிறீங்கன்னா, இன்கேஸ் நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ உங்களுக்கு டிவின்னு நீங்கள் திறந்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் குப்பா யாட் இருக்குது யூடியூப்பில். சும்மா டிவி 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 மக்களுக்கு தெரியல, ஒரு டிவின்னு போட்டாலே வாங்கிடுறாங்க. அது எப்படி வாங்கணும், எந்த பிராண்டில் வாங்கணும், இத்தனை வருஷமாக இருக்காங்க, அதெல்லாம் அவங்க எதுவுமே பார்க்கறதில்ல, டிவின்னு போட்டாலே வாங்கிடுறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ப்ரீஸ் அப்படி கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு இன்கேஸ் டிவி ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் பண்ணலாம். அதுக்காக தான் மேக்ஸிமம் நீங்கள் ரிஜிஸ்டர் கவர்மெண்ட்னால ரிஜிஸ்டர் பண்ண பிராண்ட் வாங்குறது உங்களுக்கு யூஸ் வந்து அதுதான். ஓகே பிரதர், இன்னொரு சின்ன ஒரு விஷயம் பிரதர், இப்போ நம்ம நார்மலாக பிராண்டடுக்கும் நம்ம பிராண்டுக்கும் என்ன எந்தளவு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும்? இப்போ நீங்கள் இதே கொஸ்டின் வந்து நீங்கள் மற்ற கடைக்காரங்க யாருக்கிட்ட கேட்டிங்கனாலும் ஒன்றுமே டிஃப்ரெண்ட் இல்லைங்க, சேம் எல்லாமே ஒன்று தான். என்ன அவங்க வந்து அவங்களோட வந்து பிராண்டட் நேம் இருக்கும், எங்களோட வந்து இருக்கும். ஆனால் ப்ரீஸா பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது, எங்களோட பொருள் எல்லாமே தனித்துவமானது. உள்ள இருக்க பேனலு போர்டு ரிமோட்டு எல்லாமே எங்களோட தனித்துவமானது. ஓகே, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து கூட வாங்கிக்கலாம் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ வாங்குறீங்க ஒரு 7000 8000 டிவி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் தொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி 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 தொட்டி பார்த்தீங்கன்னா ப்ளிங்க் ஆகும். ஆனால் எங்களோட அப்படி கிடையாது, நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே ஒரிஜினல் ஐபிஎஸ் பேனல் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் எந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா வந்து இப்படி நீங்கள் ப்ளிங்கிங் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கிட்டே பாருங்கள். இந்த ஃப்ரேம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யார் வச்சிருந்தாலும் அதை தொட்டிங்கன்னா ப்ளிங்கிங் ஆகிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க ஃப்ரேம் மாடல். ஆனா எங்ககிட்ட அப்படி கிடையாது. நாங்க குடுக்கற வாரண்டி 3 வருஷம், அதுல நாங்க பேனலுக்கு 1 வருஷம் நாங்களே குடுக்கறோம். ஓகே, ஏனா எங்கனால குடுக்க முடியுங்கிறதுக்காக இல்ல, அந்த பேனலோட குவாலிட்டி இந்த மாதிரி அதுக்காக நாங்க குடுக்கறோம் நாங்க. சூப்பர் பார். இப்போ பிரைஸ் ரேஞ்ச் ஒவ்வொண்ணு என்னென்ன பிரைஸ் வருது? கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீஸ் இதுவரை நாங்க ரிவீல் பண்ணதே இல்ல டிவியோட பிரைஸ் என்னன்னு. ஆனா இந்த வீடியோல வந்து உங்களுக்கு எல்லா டிவியோட பிரைஸுமே நம்ம பாத்துறலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரியே 2999 இந்த டிவி உங்களுக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 19 இன்ச். இப்போ புதுசாக ஒருத்தங்க டிவி வாங்குறாங்க, எல்இடி டிவிக்கு போகிறாங்க, இத்தனை நாள் கணினி டிவி வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ தான் புதுசாக எல்இடி டிவிக்கு போகிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிவி எடுத்துக்கலாம். ஓகே, பேசிக் மாடல் சிசிடிவியாக யூஸ் பண்ணிக்கலாம், டிவியாக யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் சிஸ்டமாக யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்கள் சின்ன யூசேஜுக்குள்ளே இது வச்சுக்கலாம். ஓகே, அப்படியே அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 இன்ச்சஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரூம் இருக்கவங்களுக்கு. ஓகே, இப்போ சும்மா ஒரு பேசிக் ஃபேமிலி அப்படி இருக்கவங்களுக்கு இந்த டிவி சூப்பராக இருக்கும். இதுக்கு 3 வருஷம் நீங்கள் எடுக்கிற சின்ன டிவிலேருந்து பெரிய டிவி வரைக்கும் நாங்கள் 3 வருஷம் வாரண்டி கொடுத்துறோம். ஓகே ஓகே, அப்படிங்க இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 இன்ச்சஸ் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி. என்ன ப்ரைஸ் வருதுங்க? இது எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள், யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸ், 7500 நான் கொடுக்குறேன். 32 இன்ச்சஸ் ஓகே ஓகே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ஹாட் ஸ்டார் எல்லாமே எடுக்கும். 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வரும். ஓகே, இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10000 வரும். 10000 ஃப்ரேம்லெஸ் 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 OLED மாடல் பேக்லைட் பேனல். ஓகே ஓகே ஓகே. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 40 இன்ச்சஸ்
மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லா வீடியோலயும் சொல்றதுதான், 40 inches TV நீங்க யாருமே வாங்காதீங்க. ஏன்னா 40 inches TV குடுக்கற காஸ்ட்ல தான் நாங்க 43 inches குடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 45 பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். ஆமா, அதனால இது வாங்காதீங்க. இது இல்ல எங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வெறும் 13,000 ரூபாய்க்கு நான் 45 தரேன். 13,000 ரூபாய்க்கு நான் தரேன் யாருனாலுமே. பட் ஆனா நம்ம சஜஸ்ட் பண்றது இல்ல, சஜஸ்ட் பண்றது இல்ல, இல்ல வேணும் எனக்கு வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. வெறும் 13,000 ரூபாய்க்கு நான் தரேன், யாருமே தர முடியாது. ஓகே ஓகே ஓகே. 43 inches பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு ஃப்ரேம்லெஸ். இப்போ நிறைய பேர் வீட்டில் நினைக்கிறது என்னன்னா டிவி மாற்றி வச்சா கண்ணாடி மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த டிவி மாட்டி வச்சுக்கோங்க, நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா கண்ணாடி மாதிரி மட்டும்தான் இருக்கும். இது டிவி ஓடுறதே தெரியாது உங்களுக்கு, ஏதோ ஒரு பிக்சர் ஓடுற மாதிரி மட்டும்தான் தெரியும். இந்த டிவி ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள், வெறும் 15,000 ரூபாய்க்கு நான் இந்த டிவி தரேன். 43 inches வித் கேஷ் ஆன் டெலிவரி, ஃப்ரீ டெலிவரியில் தரேன். 1 ரூபா கூட அட்வான்ஸ் பேமெண்ட் இல்லாமல், டெலிவரி சார்ஜஸ் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் வெறும் 15,000. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாட்டி விட்டு அதுக்கப்புறம் காசு கொடுத்தா போதும், போதும் வெறும் 15,000 ரூபாய்க்கு இந்த டிவி நான் உங்களுக்கு நான் தரேன். ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா அது 43 inches 4K இருக்கும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 inches பிரம்மாண்டமான டிவி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஹாட் ஸ்டார் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வித் சவுண்ட் பார் மாடல் உங்களுக்கு கீழே பார்த்தாலே தெரியும், சவுண்ட் பார் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 லட்சம் கலர் சப்போர்ட்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு கலர் தனித்துவமாக உங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுக்கும். அதில் இருக்கிற கிளாரிட்டி பார்த்தாலே தெரியும், இந்த புறாவோட மேலே இருக்கிற ரக்க, இந்த தண்ணியோட கிளாரிட்டி உங்களுக்கு எல்லாமே அக்யூரேட்டாக தெரியும், சூப்பராக இருக்குதுங்க, பக்காவாக தெரியும். இந்த டிவி வித் சவுண்ட் பார் மாடல் இது நாங்கள் கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 24,000 இதுலேயே 4K வேணுன்னா வெறும் 1,000 ரூபா எக்ஸ்ட்ரா, 25,000 ரூபாய்க்கு கொடுத்துறோம். ஓகே. அப்படியே அடுத்து அதோட பெருசு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 inches ஓகே பிரம்மாண்டமான டிவி, ஐபிஎஸ் பேனல், ஒரிஜினல் ஐபிஎஸ் பேனல் இது உங்களுக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், ஹாட் ஸ்டார், 2GB RAM, 16GB ஸ்டோரேஜ் வந்துடும் உங்களுக்கு இதுல. ஓகே ஓகே. இதுல நீங்க எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும் உங்களுக்கு. நீங்க வெப் கேமரா சப்போர்ட் பண்ணிக்கலாம், வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் வரும், உங்களுக்கு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப ஃபாரின் இருக்காங்க, நீங்க உங்க ஹஸ்பண்ட்ல ஃபாரின் இருக்காங்க, நீங்க அங்கிருந்து வீடியோ கால் பண்ணி நீங்க மேக்ஸிமம் டிவிலேயே வீடியோ கால் பேசிக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். இது நாங்க கொடுக்குற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 32,000 ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம். 55 inches வெறும் 32,000 ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம். நீங்க எங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே. அப்படியே அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65 inches இன்னும் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான டிவி பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. ஒரு தியேட்டர் எஃபெக்ட் இருக்கும் வித் இது வரைக்கும் 65 inches யாருமே கொண்டு வராத ஒண்ணு. நாங்க டால்பி அட்மாஸ் கொண்டு வந்திருக்கோம். ஓகே. டால்பி அட்மாஸ் 3D ஒரிஜினல் 3D ஸ்லோ மோஷன். நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்க எங்க கிட்ட வாங்குற எல்லா டிவியுமே உங்களுக்கு 3D எடுக்கும். என்னங்க சொல்றீங்க? ஒரிஜினல் 3D எடுக்கும். 32ல நீங்க 17 எடுத்தீங்கனாலே எங்க கிட்ட 3D எடுக்கும். என்னங்க சொல்றீங்க? 17 inch 3D எடுக்கங்க. ரியல் 3D. ரியல் 3D. நீங்க ஃபீல் பண்ணி பார்த்து பேமெண்ட் கொடுக்கலாம். சூப்பருங்க. அதாவது 3D வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு அவதார வந்து நம்ம வீட்ல இருந்து போய் பார்க்கறத நீங்க வீட்ல உட்கார்ந்துட்டே நீங்க பார்க்கலாம். 3D ல பார்க்கலாம். சோ இது என்ன பிரைஸ் வருது? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65 inch, 2GB RAM, 16GB ஸ்டோரேஜ். இதுல உங்களுக்கு YouTube, Netflix, Amazon, Hotstar இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன் டிவில கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க டிவியவே போன்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸ்மே இருக்கும். இது நான் கொடுக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணா செக் பண்ணி பாருங்க. 45,000 ரூபாய்க்கு நாங்க 65 inch கொடுக்குறோம். சூப்பருங்க. வெளிய மார்க்கெட் பிரைஸ் நீங்க சும்மா ஒரு மினிமம், இதே வந்து பிராண்ட்ல போகும்போது எப்படி 1.5 வந்துருமா? 1.5 வந்துரும். நீங்க வெளிய சும்மா ஒரு மினிமம் ரேஞ்சஸ்ல எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு 55,000 ரூபாய்க்கு கம்மியா உங்களுக்கு 65 inch எங்கேயுமே கிடையாது. ஆனா நான் கொடுக்கற 45,000 ரூபாய் கேஷ் ஆன் டெலிவரி தந்துறேன். இதுதான் ஹோல்சேல் பிரைஸ் ரீட்டைல். ஓகேங்களா? அதாவது ஹோல்சேல் பிரைஸ்னா ஹோல்சேல் பிரைஸ்க்கே நீ கொடுத்துறியாப்பான்னு கேட்க கூடாது. 1,000 ரூபாய் எங்களுக்கு வேணும் இல்லையா? 1,000 அந்த 1,000 ரூபாய் வந்து திருப்பி உங்களுக்கு ஏதாவது தரப்போகிற சர்வீஸ்க்கு. எப்படி அது சர்வீஸ் வந்தால் இப்போ நாங்கள் ஃப்ரீயாக தான் நாங்கள் பண்ணித்தரோம். ஆமாம், 3 வருஷம் நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணித்தரோம். சூப்பர் பிரதர். பார்த்தீங்கன்னா நீங்கள் நாங்கள் ப்ரீசாவில் போகிற எல்லா வீடியோவுமே நீங்கள் நிறைய காப்பி அடிக்கிறீங்க. ஆனால் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் நாங்கள் பண்ணுற நல்லது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் காப்பி அடிங்க, நாங்களும் சந்தோஷப்படுவோம். இப்போ நாங்கள் கிவ்வே கொடுத்து நாங்கள் டிவி போட்டிருக்கோம். நீங்கள் கண்டெய்னர் மேலே ஏறி நின்று டிவி காட்டுறது ஒரு என்னென்னமோ பண்ணுறீங்க. ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க. ஆனால் ஒரு டிவி முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு டிவி கிவ்வே பண்ணி போடுங்க. இது எங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் காப்பி அடிச்சு போடுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அது ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறாலும் நாங்களாக தான் இருப்போம். சூப்பர், நல்ல விஷயத்தை பிரதர் பண்ணியிருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரல. நேராக வரணுன்னாலுமே திருப்பூர் எந்த இடத்துல பிரதர்? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் டு பல்லடம் ரோடு. பல்லடம் ரோடு தமிழ்நாடு தேட்டருக்கு நேர் ஆப்போசிட். சூப்பர். இப்போ நம்ம வந்து கிவ் அவே கான்செப்டுக்கு வந்துடுவோம். ஸோ சேம் அதே தான் உங்களுக்கு 43 inch என்னுடைய சார்பாக கொடுக்குறேன் பிரதர். ஆ ஓகே. சரிங்களா? நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் சூஸ் பண்ணேன், இந்த டைம் நீங்கள் சூஸ் பண்ண. நான் சூஸ் பண்ணுறேன் என்னுடைய சார்பாக 43 inch. அதாவது கீழே கமெண்ட்ஸில் என்னன்னு சொல்லலாம்?
அதே மாதிரி இந்த பெஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இது மூணுமே பண்ணிங்கன்னா இந்த ஒரு நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பண்ணிட்டேன்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த கிவ்வே வேலை நீங்கள் இருப்பீங்க. ஒரு டிவி கிடையாது, மூணு டிவி நான் கிவ்வே தரேன் மூணு பேர்த்துக்கு, ஓகேங்களா? 43 இன்ச்சு. ஸோ பெஸ்ட்டாக ஒவ்வொரு வீடியோ நம்ம கொடுக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக நீங்க அவங்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ நம்ம சந்தோஷம், நம்ம சந்தோஷம். ஏன்னா நம்ம கிவே கொடுக்கறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து அவங்க தான். ஆமா, ஏன்னா அவங்க கொடுக்குற 1000 ரூபாய் நான் சொல்றேன், நானே சொல்றேன், அவங்க கிட்ட நான் 1000 ரூபாய் வச்சுதான் கொடுக்குறேன். அவங்க கொடுக்குற அந்த 1000 ரூபாய் வாங்கிதோ 10 பேர்ட்டு வாங்கினா அது 10000 ரூபாய் வச்சுதான் என்ன ஒரு 43 இன்ச் டிவியே ஒரு கிவே கொடுக்க முடியும். ஏன்னா அந்த கிவே காரணம் முழு சப்போர்ட் பண்ற காரணம் அவங்க தான். கண்டிப்பா அவங்களுக்காக 3 டிவி நம்ம கண்டிப்பா கொடுத்துடலாம், அதுவும் இந்த டைம் ஃபுல் ஹெச்டி கொடுத்துருவோம். இப்ப நீங்க சொல்ற 4K நம்ம கொடுத்துடலாம், 4K கொடுத்துடலாம். சோ கான்டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிக்கீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது போக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறக்காதீங்க, ப்ரீசான்றது ஒரு சின்ன சின்ன ஒரு 10 இடம் வச்சு பண்ணுற விஷயம் கிடையாது, சரிங்களா? மற்றவங்க 1000 1008 பேர் சொல்லுவாங்க, 4 விதமாக சொல்லுவாங்க, சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்குவாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்களும் கிவ்வே கொடுத்து பழங்க, பார்ப்போம் எவ்வளோ தான் கொடுக்குறீங்க, எவ்வளோ வீடியோ வருதுன்றது கண்டிப்பாக பார்க்கலாம், சரிங்களா?